குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எக்ஸசைஸ் 1.5 தேர்ட் சம் விச் இஸ் அ கிரேட்டர். ஸோ கொடுத்துருக்க டெசிமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.888 இருக்குது, அடுத்து பாருங்கள் 0.28 இருக்குது. ஃபஸ்ட்டு சம் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ரெண்டு டெசிமலில் எது வந்து கிரேட்டர் டெசிமல்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட்டர் டெசிமல் ஸ்மாலர் டெசிமல் இது மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவருடைய ஹோல் பார்ட்டை கம்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட். ஹோல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, ஃபஸ்ட்டு இந்த ஹோல் பார்ட்டில் ஒன்ஸு பார்க்கணும், அடுத்து டென்ஸு, அதே போல் ஹண்ட்ரட், இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டென்த் பிளேஸை கம்பேர் பண்ணணும், அடுத்து ஹண்ட்ரட் பிளேஸை கம்பேர் பண்ணணும். இது மாதிரி கம்பேர் பண்ணி தான் எது கிரேட்டர்னு சொல்ல முடியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தான், இதே போல் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாடலில். ஸோ அதே போல் உள்ள சம் தான் இது, 0.8 இருக்குது, 0.888 இருக்குது, அடுத்து பாருங்கள் 0.28 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டெசிமலை கம்பேர் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஹோல் பார்ட்டை கம்பேர் பண்ணணும். இதில் ஹோல் பார்ட் என்னவா இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா ஜீரோ இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹோல் பார்ட் ஈக்குவலாக இருந்தால் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த பிளேஸை கம்பேர் பண்ணணும். இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்கே 8, இங்கே 2, ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சேமாக இருக்கானா இல்லை. ஸோ எது பெருசாக இருக்குது, 8 தான் பெருசு. 2 எயிட், இந்த 2 8 கம்பேர் பண்ணும்போது 8 தான் பெருசாக இருக்குது. ஸோ இது இதுதான் இது என்னது கிரேட்டர் டெசிமல்லாம் இதுதான். ஓகேவா? இதில் என்ன சொல்ல வரக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பிளேஸையும் கம்பேர் பண்ணணும், கொடுத்துருக்க ரெண்டு டெசிமல் நம்பரையும் என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணணும். அது ஹோல் பார்ட்டையும் இந்த ஹோல் பார்ட்டையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டு ஒரே சேமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு அடுத்து டென்த்து பிளேஸ், இதோடைய டென்த்து பிளேஸ், இந்த டெசிமலோடைய டென்த்து பிளேஸ், இந்த டெசிமலோடைய டென்த்து பிளேஸையும் கம்பேர் பண்ணணும். அதுவும் சேமாக இருக்கும், என்ன பண்ணணும், அடுத்து நம்ம ஹண்ட்ரட் பிளேஸை கம்பேர் பண்ணணும். இது மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிளேஸை கம்பேர் பண்ணிட்டு வரணும். கடைசியில் நம்ம எந்த ரெண்டு டெசிமல் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுதா, சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட் ஆகுதா. அப்போ என்ன பண்ணணும், அவங்க கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான்னு பாருங்கள், கிரேட்டர்னு கேட்கறதுனால இல்லை எந்த நம்பர் பெருசோ அந்த டெசிமல் என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதை வச்சு இந்த சம நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஹோல் பார்ட்டை கம்பேர் பண்ண, ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது. அடுத்து பாருங்கள் டென்த்து பிளேஸை கம்பேர் பண்ணுறேன், இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. கொஸ்டின் என்னன்னா கிரேட்டர் டெசிமல் ரெண்டில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது 8 தான், இது 2 8 கம்பேர் பண்ணணும், 8 தான் பெருசு. ஸோ இந்த டெசிமல் நம்பர் தான் என்னது, கிரேட்டர். தெர்ஃபோர் 0.88 இஸ் கிரேட்டர். ஓகேவா? ஸோ அடுத்த நம்பர் பாருங்களேன், இங்கே 23.914 இருக்குது, இங்கே 23.915 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டெசிமலில் ஹோல் பார்ட்டை கம்பேர் பண்ணணும். ரெண்டு டெசிமலுடைய ஹோல் பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணணும். இதுதான் அவருடைய ஹோல் பார்ட். ஓகேவா? டாட்டுடைய லெஃப்ட் சைடில் இருக்குதா ஹோல் பார்ட், டாட்டினுடைய ரைட் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், அதில் டெசிமல் பார்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ 23 இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெசிமலில் 23 இருக்குது. ஸோ ஹோல் பார்ட்டு சேமாக இருக்குது. ஹோல் பார்ட்டு சேமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டென்த்து பிளேஸை கம்பேர் பண்ணணும். டென்த்து பிளேஸை பாருங்கள், டென்த்து பிளேஸ் இங்கே 9 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ டென்த்து பிளேஸும் இப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஹண்ட்ரட் பிளேஸை நம்ம பார்க்கணும். ஹண்ட்ரட் பிளேஸில் எது கிரேட்டர்னு பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ ஹண்ட்ரட் பிளேஸும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஹோல் பார்ட்டை சேமாக இருக்குது, டென்த்து பிளேஸும் சேமாக இருக்குது, அதே போல் ஹண்ட்ரட் பிளேஸும் எப்படி இருக்குது, ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000th பிளேஸை கம்பேர் பண்ணணும். 1000th பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 1000th பிளேஸில் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ 1000 பிளேஸில் டிஃப்ரெண்ட் ஆகும்போது நம்ம கொஸ்டின் கேட்டுருக்காங்க, எது கிரேட்டர்னு கேட்குறாங்க, எந்த நம்பர் பெருசாக இருக்குது, கிரேட்டராக இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே 4 கம்பேர் பண்ணும்போது 5 தான் வந்து என்னது, கிரேட்டர். ஸோ நான் என்ன பண்ணிடலாம், நம்ம முடிவு பண்ணிடலாம், 23.915 தான் என்னது, இது கிரேட்டர் டெசிமல், என்ன பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23.915 இஸ் கிரேட்டர். ஓகேவா? ஸோ இந்த சம பொறுத்தளவு நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, கொடுத்துருக்க டெசிமலை பார்க்கணும், அந்த ரெண்டு டெசிமலில் ஹோல் பார்ட்டை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள், ஹோல் பார்ட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்து நம்ம டென்த்து பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். டென்த்து பிளேஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஹண்ட்ரட் பிளேஸும் மூவ் பண்ணணும். ஸோ இது மாதிரி கம்பேர் பண்ணி தான் என்ன பண்ணணும், அதில் உள்ள கிரேட்டர் டெசிமல் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் அவருடைய ஹோல் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, ஓகே, தேங்க்யூ.